ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலகப்போது யார் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் தான் தீனா. இப்போது அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தீனா சினிமாவிலேயோ இல்லை தொலைக்காட்சியிலையோ ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சென்னைக்கு கிளம்பி வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போது யார் நிகழ்ச்சியில் ஒரு உதவி இயக்குநராக கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு. அப்போது இவரோட டைமிங் டயலாக்ஸையும் நகைச்சுவை திறமையும் பார்த்த பலரும் மேடைகளில் பங்கேற்று உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்பிக்கையோட கலக்கப்போது யார் நிகழ்ச்சியில் ஸ்டேஜ் ஏறுறாரு தீனா. அந்த நிகழ்ச்சி தான் தீனாவை உச்சத்துக்கே கொண்டு போச்சு. அதுக்கப்புறமா சினிமா பக்கம் வந்த தீனா தனுஷ் இயக்கின பவர் பாண்டி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கைதி, மாஸ்டர் படங்களையும் நல்ல ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். தன்னோட தனித்துவமான நகைச்சுவையால் மக்களோட மனசை வென்ற தீனா கடந்த மார்ச் மாதம் சொந்த ஊரில் சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருந்தார். அதோட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் தீனாவுக்கு இப்போது திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிராஃபிக் டிசைனராக வேலை பார்த்துட்ருக்கிற பரமேஸ்வரி அப்படின்ற ஒரு பெண் தான் தீனாவுக்கு மனைவியாக அமைஞ்சிருக்காங்க. இந்த திருமணம் முழுக்க முழுக்க பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இவரோட திருமண விழாவில் ஏராளமான பிரபலமும் பங்கேற்றிருக்காங்க. இதோட தீனாவோட திருமண புகைப்படமும் இப்போ இணையதளத்தில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இது சம்மந்தமாக தீனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷூட்டிங்கில் இருந்ததால் நிறைய பேருக்கு என்னால் நேரில் போயிட்டு பத்திரிக்கை வந்து கொடுக்க முடியல, அதனால் ஃபோன் வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பு விடுத்திருந்தேன். சினிமா துறையினருக்காக சென்னையில் அடுத்த வாரம் வரவேற்பு நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ புது மாப்பிள்ள தீனாவுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. அவங்களோட நாமளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.